வணக்க மக்களே, நீங்க தினமும் காலையில ஊறவைத்த வேர்க்கடலை சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியுங்களா? வேர்க்கடலை உடலுக்கு அவசியமான இரும்பு, ஃபோலேட், கால்சியம் மற்றும் துத்தநாகம் ஆகிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குதுங்க மக்களே. தினமும் நீங்க ஊறவைத்த வேர்க்கடலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வேர்க்கடலையை நீங்க ஊற வச்சு சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா சிலர் தவிர்க்கலாம், ஆனால் அப்படி சாப்பிட சொல்வதற்கு முன்னாடி எத்தனை நன்மைகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய வேர்க்கடலையில பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. இந்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய சத்துக்களால புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாக்கலாம். வேர்க்கடலை உடலுக்கு அவசியமான இரும்பு, ஃபோலேட், கால்சியம் மற்றும் துத்தநாகம் ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. தினமும் நீங்க ஊற வைத்த வேர்க்கடலை சாப்பிடும் போது என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு வருது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவா பார்க்கலாம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பண்புகள் வேர்க்கடலில் இருக்கிறதால இதய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பண்புகள் இயற்கையிலேயே இருக்குதுங்க மக்களே. பல்வேறு இதய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் இந்த வேர்க்கடலை. வேர்க்கடலினுடைய இந்த கார்டியோ பாதுகாப்பு பண்புகள் நீண்ட காலத்திற்கு இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்காக உதவிகரமாக இருக்கு மற்றும் உடலில் ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக வேர்க்கடலை இருக்குதுங்க மக்களே. ஸோ அந்த வகையில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த இதய ஆரோக்கியத்துக்கு நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இடுப்பு மற்றும் முதுகு வலி உங்களுக்கு குணமாக நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாம். மக்களே, நீங்க முதுகு வலியால அவதிப்படுறீங்க அப்படின்னா வெள்ளத்தோட நீங்க வேர்க்கடலையை ஊற வைக்கணும். பின்னர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்றதால முதுகு வலியை போக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் நம்புறாங்க. அதுதான் அவங்களும் குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி இருக்கு அப்படின்னா வெள்ளத்து கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மலட்டப்பயிர், அதை மலட்டப்பயிர்னு சொல்லக்கூடிய அந்த வேர்க்கடலை நீங்க வந்து சாப்பிடலாம். புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது இந்த வேர்க்கடலை. மக்களே, வேர்க்கடலையில பீட்டா சிட்டோஸ்டெரால் நிரம்பி இருக்கு. புற்றுநோய் அபாயத்தை மிகப்பெரிய அளவில் இது குறைக்குது. உடல்ல புற்றுநோய் கட்டிகளினுடைய வளர்ச்சியை தடுக்குது. குறிப்பாக மார்பக புற்றுநோய் ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மக்களே, வேர்க்கடலையை நீங்க வாரத்திற்கு 3 முறை எப்படி வேணாலும் நீங்க சாப்பிட்டாலும் புற்றுநோய் அபாயத்தை 58% குறைக்கலாம் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக தெரிவிக்கிறாங்க. எடையை குறைக்க உதவுகிறது வேர்க்கடலை. மக்களே, வேர்க்கடலை புரதம், கொழுப்பு மற்றும் நார்சத்து ஆகியவற்றுடைய நல்ல கலவை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊட்டச்சத்துக்களால வேர்க்கடலை நமது வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது நம்முடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, அதிகரிக்குது மற்றும் நீண்ட நேரம் நம்மை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும். அதாவது ஒரு பசி எடுக்கக்கூட, அதாவது பசி எடுக்க முடியாத ஒரு நிலை, அதாவது நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடிய முழுமையாக வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இது அதிகமாக சாப்பிட்றத உங்களுக்கு தடுத்துரும் மற்றும் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் அளவாக சாப்பிட்டா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத உறுதி பண்ணிக்கலாம். செரிமானம் அதிகரிக்கும் நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கும் போது. வேர்க்கடலையில் நார்சத்து அதிகம் இருக்கிறதால எரிச்சலூட்டக்கூடிய குடல் மற்றும் மலச்சிக்கலை இது உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்க தினமும் 6-7 வேர்க்கடலையை ஊற வச்சு சாப்பிடணும். இவ்வாறு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை, குடல் அலர்ச்சி பிரச்சனை, மலச்சிக்கல் என வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். அதை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க குணமும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய வேர்க்கடலையை நீங்க தேடி தேடி சாப்பிட்டு வேர்க்கடலுடைய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை போக்கிக்கோங்க. நன்றி மக்களே.